டியர் ஸ்டூடெண்ட் டுடே வி டிஸ்கஸ் அபவுட் பைனாமி பைனாமிக்கல் நாமன் கிளேச்சர் த பைனாமிக்கல் நாமன் கிளேச்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இரு பெயரிடுதல் முறை அப்படின்னு சொல்கிறோம் த பயாலஜிஸ்ட் ஃபாலோ யூனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிப்பில் டு ப்ரொவைட் சயின்டிஃபிக் நேம் டு நோன் ஆர்கானிசம் நம்ம இந்த உலகத்தில் நிறைய அனிமல்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு எல்லாமே வந்து ஒரே நேம் கொடுத்தோமா நம்ம பழைய லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரே நேமை கொடுக்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் வரும் அதனால் இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு விதிகளின் படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எல்லா அனிமல்ஸுக்கும் இரு பெயரிடுதல் முறையில் ஒரு நேமை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதுதான் பைனாமிக்கல் நாமன் குலேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் பயாலஜிஸ்ட் ஃபாலோ யூனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிபல்ஸ் இந்த உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விதியை உருவாக்கி அந்த விதியில் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒரு நேமை வந்து சயின்டிஃபிக் நேமை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம பயனாமிக்கல் நாமன் கிளேச்சர்லாம் பார்க்க போகிறோம் ஈச் நேம் ஹேஸ் டூ காமோனன்ட் ஒவ்வொரு நேம்லேயும் ரெண்டு இருக்கும் ரெண்டு பகுதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க ஏ ஜெனட்டிக் நேம் ஜெனட்டிக் நேம் ஒன்று இருக்குது அண்ட் த ஸ்பெசிஃபிக் எபித்திட் அப்படின்னு சொல்கிறோம் ஜெனட்டிக் நேம் இருக்கும் அதோட ஸ்பெசிஃபிக் கேரக்டரை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஸ்பெசிஃபிக் எபித்திட் இது ரெண்டையும் சேர்த்து தான் ஒரு நேம் பைனாமியல் நாமன் கிளேச்சர் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் தி சிஸ்டம் ஆஃப் நேமிங் த ஆர்கானிசம் இஸ் கால்டு பைனாமிக்கல் நாமன் கிளேச்சர் விச் வாஸ் பாப்புலரைஸ்டு பை கருலஸ் லினேயஸ் இவங்க தான் இரு பேரிடுதல் முறையில் முக்கியமான சயின்டிஸ்ட் யாருனால் கருலஸ் லினேயஸ் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணார் ஸோ த பயனாமிக்கல் நாமன் கிளேச்சர்னால் என்னென்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் இது பாருங்கள் தி சிஸ்டம் ஆஃப் நேமிங் த ஆர்கானிசம் இஸ் கால் பயோனாமிக்கல் நாமன் கிளேச்சர் விச் வாஸ் பாப்புலரைஸ்ட் பை கருலஸ் லின்னேயஸ் அண்டு ப்ராக்டிஸ்ட் பை பயாலஜிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு அவர் சொன்னதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக இருக்கிற பயாலஜிஸ்ட் வந்து அந்த நேமை ஃபாலோ பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க அந்த நேமை தான் வந்து அவங்களோட அவங்களோட படைப்புகள்லாம் பயன்படுத்திக்கிட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம் பைனாமிக்கல் நாமன் கிளேச்சர்னால் என்ன வாட் இஸ் பைனாமிக்கல் நாமன் கிளேச்சர் தி சிஸ்டம் ஆஃப் நேமிங் தி ஆர்கானிசம் இஸ் கால்டு பயனாமிக்கல் நாமன் கிளேச்சர் விச் வாஸ் பாப்புலரைஸ்டு பை கரோலஸ் லினேயஸ் அண்டு ப்ராக்டிஸ்ட் பை பயாலஜிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இது வரைக்கும் கூட எழுத தேவையில்லை கரோலஸ் லினேயஸோடு கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நமக்கு ஒரு அனிமல்ஸுக்கு உலகளவில் அக்செப்டட் பண்ண விதிகளின் படி உயிரியலாளர்கள் அதுக்கு இரு பெயர்களை கொடுக்குறாங்க இதுதான் இரு பெயரிடுதல் முறை ஒரு அனிமல்ஸுக்கு ஓகேங்களா ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் த நேஷ்னல் பேர்டு எல்லாத்துக்குமே தெரியும் தெரியும் பாவா கிறிஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நேஷ்னல் அனிமல்ஸ் டைகர் டைகர் வந்து பேந்த்ரா டைகிரீஸ் டைகிரீஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பாவா கிறிஸ்டேட்டஸ் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி கொடுக்குறோம் ஒன்று வந்து ஜெனட்டிக் நேம் ஒன் இஸ் செய்ய ஸ்பெசிஃபிக் எபித்திட் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த மாதிரி நம்ம இரு பெயரிடுதல் முறையில் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண எல்லா அனிமல்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம நேமை அவங்க சொன்ன சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நேமை கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அண்டு த தமிழ்நாடு ஸ்டேட் பே ஸ்டேட் பேர்ட் இஸ் த காமன் எமரால்டு டோ இதை கொடுத்துட்றாங்க இப்போ நமக்கு வந்து காமனாக எமரால்டு டோ டோ அப்படிங்கிறதுக்கு வந்து கால்கோப் பேப்ஸ் இண்டிகா சாரி எமரால்டு டோ சால்கோப் பேப்ஸ் இண்டிகா அப்படிங்கிற ஒரு நேமும் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் இதில் இப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ணுற தமிழ்நாடு ஸ்டேட் பேர்டு இஸ் த காமன் எமரால்டு டோ டோ சால்கோப் பேப்ஸ் இண்டிகா அப்படிங்கிற இந்தியாவில் இருக்கிறதுனால அந்த நேம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ரெண்டு நேம் சேர்ந்த மாதிரி வர்ற மாதிரி கொடுத்துட்றாங்க இதை பைனாமிக்கல் நாமன் கிளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் ட்ரைனாமிக்கல் நாமன் கிளேச்சர் ஸோ த ட ட்ரைனாமிக்கல் நாமன் குளிச்சர்னால் என்னென்னா இது பைனாமிக்கல் இது ட்ரைனாமிக்கல் இதுலையே ஆன்சர் இருக்குது பைனா ரெண்டு ட்ரைனா மூணு மூணு நேம் இருக்கிற மாதிரி நேம் கொடுக்குறாங்க திஸ் நேமிங் சிஸ்டம் வாஸ் ப்ரொப்போஸ்ட் பை ஹக்ஸ்லே அண்டு ஸ்ட்ரிக்லேண்ட் ஸ்ட்ரிக்லேண்ட் அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஹக்ஸ்லே அண்டு ஸ்ட்ரிக்லேண்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரைனாமி ட்ரைனாமிக்கல் நாமன் குளிச்சர் ட்ரை ட்ரைநாமன் மீன்ஸ் த்ரீ நேம்ஸ் த்ரீ நேம் அதில் இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஏ ஜெனிட்டிக் நேம் அனதர் ஒன்னிசிய ஸ்பீசிஸ் நேம் அனதர் ஒன்னிசிய சப் ஸ்பீசிஸ் நேம் இது மூணுமே இருக்கிற மாதிரி ஒரு நேமை கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் ட்ரைனாமிக்கல் நாமன் குளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இது இரு பெயரிடுதல் இது மூன்று பெயரிடுதல் முப்பெயரிடுதல் முறை அப்படின்னு சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் நேம் இருக்கணும் சரிங்களா ஜெனட்டிக் நேம் இருக்கணும் ஸ்பீசிஸ் நேம் இருக்கணும் சப் ஸ்பீசிஸ் நேம் இருக்கணும் இது மூணுமே இருக்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க வென் நம்பர் ஆஃப் எனி ஸ்பீசிஸ் விச் ஹாவ் லார்ஜ் வேரியேஷன் தென் ட்ரைனாமினல் சிஸ்டம் இஸ் யூஸ்ட் அண்ட் த பேசஸ் ஆஃப் டிஸ்சிமிலாரிட்டிஸ் திஸ் ஸ்பீசிஸ் கெட் கிளாஸிஃபைட் இன்ட்டு சப் ஸ்பீசிஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீசிஸில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய வேரியேஷன் இருக்குது அப்படின்னா அதையே வந்து மூணாக பிரித்து நமக்கு மூணு நேம் இருக்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க ஸோ இதில் ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னாவே அது எல்லாமே ஒவ்வொரு ஜென்ரல் கேரக்டர் இருக்கும் அதில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ட்ரைனாமினல் நாமன் குளேச்சர் இந்த நேமுக்கு கொடுக்குறாங்க இதில் பாருங்கள் இதில் வென் நம்பர் ஆஃப் எனி ஸ்பீசிஸ் விச் ஹாவ் லார்ஜ் வேரியேஷன் இதை பாருங்கள்

டூ சப்ஸ்பீசிஸ் இதில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அடிஷனாக சப்ஸ்பீசிஸை ஒன்றா சேர்க்குறாங்க பட்டு பைனாமினல் நாமன் கிளைச்சரில் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் நேம் இருக்கும் ஸ்பீசிஸ் நேம் தான் இருக்கும் இதில் அடிஷ்னலாக சப் ஸ்பீசிஸ் நேமையும் உள்ளார சேர்க்குறாங்க ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ட்ரைனாமின ட்ரைனாமினல் நாமன் குளேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இதில் மூணு பேர் இருக்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க அடிஷன் ஆஃப் சப் ஸ்பீசிஸ் ஆல் த்ரீ நேம் ஆர் செட் இன் இட்டாலிக்ஸ் எல்லா நேம் ஆல் த த்ரீ நேம்ஸ் ஆர் ஆர் செட் இன் இட்டாலிக்ஸ் இட்டாலிக்கில் தான் நம்ம இதை எழுதுகிறோம் அண்டு ஓன்லி த ஜெனரிக் நேம் இஸ் கேபிட்டலைஸ்டு ஜெனட்டிக் நேம் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிறோம் டோட்டலாக வந்து இட்டாலிக்கு ஆனால் ஃபர்ஸ்டில் இருக்கிற ஜெனட்டிக்கல் நேம் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் நம்ம எழுதிடுறோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் இதில் இஃப் ஹேண்ட்ரிட்டன் இதை நம்ம ஹேண்ட்ரிட்டனாக எழுதும் போது என்ன செய்யணுன்னா தென் இட் ஷுட் பி அண்டர்லைன் செப்பரேட்லி அதை எழுதிட்டு கீழே வந்து அண்டர்லைன் பண்ணணும் ஓகேங்களா கார்வஸ் ஸ்பிளண்டன் ஸ்பிளண்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஒன்றுக்கு நம்ம நேம் கொடுக்குறோம் இந்தியன் ஹவுஸ் க்ரோ நம்ம காக்காவுக்கு வந்து இந்த பேர் கொடுக்குறோம் இந்தியாவில் இருக்கிறதுக்கு கார்வர்ஸ் ஸ்பிளண்டன் ஸ்பிளண்டன் அப்படிங்கிற நேம் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதும் போது இதை வந்து இட்டாலிக்கில் ப்ரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்கில் எழுதணும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா கீழே வந்து அண்டர்லைன் பண்ணி எழுதணும் ஓகேங்களா நான் புக்கில் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறேன் ஆனால் நம்ம எழுதும்போது கீழே அண்டர்லைன் பண்ணிடுறோம் இதெல்லாம் வந்து யூனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிபிள்ஸ் உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இப்படி தான் எழுதணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒன்று தான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இப்போ இது வந்து மார்க்கில் கேட்கலாம் பைனாமிக்கல் நாமன் குலேச்சர்னால் என்னென்னு கேட்கலாம் இல்லாட்டி வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைனாமிக்கல் நாமன் குலேச்சர் அண்டு ட்ரைனாமிக்கல் நாமன் குலேச்சருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கலாம் இதில் ரெண்டு தான் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் நேம் இருக்கும் அனதொனிசியஸ் ஸ்பெசிஃபிக் எபித்திட் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் நேம் இருக்குது சப்ஸ்பீசிஸ் நேம் இருக்குது ஜெனட்டிக் நேம் இருக்குது இதெல்லாம் மூணு இருக்குது இது ஒரு வித்தியாசம் அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய டிஸ்ஸிமிலாரிட்டிஸ் ஸ்பீசிஸ்குள்ளேயே நிறைய டிஸ்ஸிம்லாரிட்டி இருக்குது அதில் இதில் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது ஸோ இது வந்து மெயினான ஒரு டிஃப்ரெண்ட்டு ஸோ இது ரெண்டையும் பாருங்கள் இதில் நல்லா தரவாக படிச்சுங்க இது ஒரு ஃபைவ் மார்க் மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க இது ஒரு ஃபைவ் மார்க் மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க இது ரொம்ப முக்கியம் பைனாமிக் கல் நாமன் குளிச்சர் தெரியல அப்படின்னா நம்ம நம்ம இரு பேரிடுதல் முறை தெரியலனாவே நம்ம ச இங்கே சுவாலஜி நல்லா படிக்க முடியாது அதனால தான் பேசிக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க இதெல்லாம் நேம்லாம் ஒவ்வொரு தாட்டி சொல்லி சொல்லி பாருங்கள் கருலஸ் லின்னேயஸ் கருலஸ் லின்னேயஸ் ஒரு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் அவங்க பே நேம்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஹக்ஸ்லி ஸ்ட்ரிக்லேண்ட் ஸ்ட்ரிக்லேண்ட் இந்த மாதிரி நேம்லாம் சொல்லி பார்த்து எழுதி பாருங்கள் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓரளவுக்கு கரோலாஸ் லினேயர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஹக்ஸிலி ஸ்ட்ரிக்லேண்ட்லாம் இங்கே தான் படிக்கிறீங்க அப்படிங்கும் போது அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுங்க திரும்ப திரும்ப படிக்கும்போது அது நமக்கு ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா ஸோ அடுத்தது டாட்டானமி டாட்டானமி அப்படின்னு படிக்கிறோம் ஓகேங்களா ஸோ டாட்டானமி அப்படின்னா என்னென்னா இதில் பாருங்கள் நம்ம ஒரு சில அனிமல்ஸுக்கு வந்து ஸ்பீசிஸ் நேமும் ஜெனட்டிக் நேமும் ஒரே மாதிரி கொடுத்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நாஜா நாஜா இண்டியன் கோப்ரா கிங் கோப்ரான்னு சொல்கிறோம் ஓகேங்களா நாஜா நாஜா இங்கே ஒரே நேம் தான் ரெண்டுக்குமே கொடுத்துருக்குறோம் அப்போ ஃபிஷ்ல பார்த்தீங்கன்னா கட்லா கட்லா அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரே நேம் இருக்குது த ப்ராக்டிஸ் ஆஃப் நேமிங் த அனிமல்ஸ் இன் விச் த ஜெனட்டிக் நேம் அண்டு ஸ்பீசிஸ் நேம் ஆர் த சேம் இஸ் கால்ட்டு டாட்டானமி டாட்டானமினால் ஒன்றும் இல்லை ஸ்பீசிஸ் நேமும் ஜெனட்டிக் நேமும் ஒரே மாதிரி இருந்தால் அதை டாட்டானமி இது இந்த வருஷம் லாஸ்ட் இயர் முடிஞ்ச லெவன்த்து பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இது பாருங்கள் வெரி ஒரு வெரி சிம்பிளானது தான் இது நிறைய பேர் எக்ஸாம்பிள் மட்டுந்தான் எழுதியிருந்தா ஆனால் உள்ளார எழுதலைன்னா கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு மார்க்கு ஓரளவுக்கு கொடுக்குற மாதிரி இது பண்ணுனாங்க ஓகேங்களா ஸோ ஸோ டாட்டானமி அப்படின்னா ஸ்பீசிஸ் நேமும் ஜீனஸ் நேமும் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் டாட்டானமி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நாஜா நாஜா சரியா இது வந்து த இண்டியன் கோப்ரா அப்படின்னு சொல்கிறோம் ரூல்ஸ் ஆஃப் நாமன் குளேஜர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது ரூல்ஸ் தெரியணும் நமக்கு எப்படி வந்து இரு பேரிடுதல் முறையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு தெரியணும் இதில் பார்த்திங்கன்னா த சயின்டிஃபிக் நேம் ஷுட் பி இட்டலைஸ்டு இட்டாலிக் இட்டலைஸ் இன் ப்ரிண்டட் ஃப்ரம் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் இட் ஷுட் பி அண்டர்லைன் செப்பரேட்லி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா த சயின்டிஃபிக் நேம் வந்து இட்டாலிக்கில் இருக்கணும் அப்படி இல்லை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்கில் இருக்கணும் அப்படி இல்லை நம்ம ஹேண்ட் ரிட்டனாக எழுதுகிறோம் அப்படின்னா கீழே வந்து அண்டர்லைன் செப்பரேட்டாக பண்ணணும் ஸ்பீசிஸுக்கு தனியாக பண்ணணும் ஜீனஸுக்கு தனியாக பண்ணணும் ஓகேங்களா இது மாதிரி ரெண்டு அண்டர்லைன் வர்ற மாதிரி பண்ணணும் ஸோ இது ஃபஸ்ட்டு ரூல்ஸு இது வந்து யூனிவர்சலி அக்செப்டட் ப்ரின்சிபல் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் த ஜெனட்டிக் நேம் ஜீனஸ் ஃபஸ்ட்டு அல்பபர்ட் ஷுட் பி அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் ஃபர்ஸ்ட்டு எழுத்து வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும் ஃபுல்லாக கேபிட்டல் இல்லை ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு அல்பபர்ட் ஷுட்பி ஷுட் பி இன் அப்பர் கேஸ் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் த ஸ்பெசிஃபிக் நேம் ஸ்பீசிஸ் ஷுட்பி இன் லோவர் கேஸ் லோவர் கேஸில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரு த ஸ்பெ ஸ்பெசிஃபிக் நேம் ஸ்பீசிஸ் ஷுட் பி இன் லோவர் கேஸ் அது வந்து ஃபஸ்ட் இது மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும் ஸ்பீசிஸ் நேம் வந்து நம்ம சின்ன எழுத்துலேயே எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எழுத்து மட்டும்தான் கேபிட்டலில் இருக்கணும் ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க செகண்டு யூனிவர்சலி அக்செப்டட் ரூல்ஸ் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜெனடிக் நேம் ஃபஸ்ட்டு அல்பட் ஷுட் பி இன் அப்பர் கேஸில் இருக்கணும் செகண்ட் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ் நேமோட ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ஒன் ஆஃப் த ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் எனி டூ ஆர்கானிசம் ஆர் நாட் சிமிலர் இந்த சயின்டிஃபிக் நேம் நம்ம கொடுக்கறது எந்த ஆர்கானிசமும் சிமிலராக இருக்காது ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுக்குறோம் இப்போ நமக்கு ஹியூமன் பீயிங் அப்படின்னா ஹோமோ செஃபியன்ஸ் நமக்கு என்ன கொடுக்குறோம் ஹோமோ செஃபியன்ஸ் அப்படின் சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு தவளை இருக்குது அப்படின்னா ராணா ஹெக்ஸா டாக்டைலா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் நேம்லாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நம்ம மெமரைஸ் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ அடுத்த ரூல்ஸ் யுனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிபல் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நேம் ஆர் அப்ரிவேட்டட் அப்ரி அப்ரிவேட்டட் நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு த சயின்டிஃபிக் நேம் பி ரிட்டன் ஆஃப்டர் த ஸ்பீசிஸ் நேம் ஓகேங்களா எலாங் வித் த இயர் ஆஃப் பப்ளிகேஷன் இப்போ நம்ம ஒரு சயின்டிஸ்ட் நேம் இருக்காங்க இருக்காங்க அப்படின்னா சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களோட பேரை லாஸ்ட்டாக எழுதி இயரையும் எழுதிக்கலாம் இன் செவன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஃபீலிஸ் லியோ லின் அப்படின்ட்டு எழுதுகிறோம் அப்படி இல்லைனா ஃபீலிஸ் லியோ எல் அப்படின்ட்டு எழுதிடுறோம் செவன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் சயின்டிஸ்டோட நேமை வந்து பின்னாடி எழுதலாம் இல்லாட்டி அவங்களோட ஒரு லெட்டரை மட்டும் எழுதலாம் ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் எழுதிடலாம் இயர் எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு நம்ம எழுதிடுறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ரூல்ஸை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிடணும் ரூல்ஸ் ஆஃப் நாமன் குலேச்சர் இந்த இதில் ஜென்ரலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதும்போது ஒரு பைனாமிக்கல் நாமன் குலேச்சரில் ஒரு அனிமல்ஸுக்கு நேம் கொடுத்து எழுதும்போது இட்டாலிக்கில் ப்ரிண்ட் பண்ணணும் நம்ம ஹேண்ட் ரிட்டனாக எழுதுகிறோம் அப்படின்னா அதை வந்து தனித்தனியாக எழுதி கீழே வந்து அண்டர்லைன் பண்ணணும் தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணிடணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு லெட்டர் அப்படிங்கிறது ஜீனஸோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ஸ்பீசிஸோட நேம் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கலாம் ஃபஸ்ட் லெட்டரு அடுத்தது ரெண்டு ஆர்கானிசத்துக்கும் ஒரே நேம் நம்ம கொடுக்கக்கூடாது எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு அனிமல்ஸுக்கு தனித்தனியான நேமை நம்ம கொடுத்துட்றோம் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா த நேம் ஆர் name நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ published the த சயின்டிஃபிக் நேம் மேபி ரிட்டர்ன் ஆஃப்டர் த ஸ்பீசிஸ் நேம் எலாங் வித் த இயர் ஆஃப் பப்ளிகேஷன் எந்த வருஷம் அவங்க கண்டுபிடிச்சாங்க எப்போ நேம் கொடுத்தாங்க அப்படிங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சயின்டிஃபிக் நேம் அவங்க யார் கண்டுபிடிச்சா அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டரு அதுக்கு முன்னாடி அந்த அனிமல்ஸுக்கு நம்ம கொடுக்குறது இது மூணையும் சேர்த்து நம்ம எழுதுகிற மாதிரி எழுதலாம் ஓகேங்களா இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிலிஸ் லியோ எல் செவன்டீன் ஃபிஃப்டி எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் எ க்ரௌண்ட் டுவெல்லிங் ரிசார்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லிசார்டுக்கு சயின்டிஸ்டோட நேமை வந்து வராட் கிரி அப்படிங்கிறவர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணார் ஸோ அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணார் கிரைட்டோ டாக்டைலஸ் கிரைட்டோ டாக்டைலஸ் கிரி அப்படிங்கிறத அவங்களோட நேமையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்டிஃப் ஒரு சயின்டிஸ்ட்டோட நேம் யார் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ அதை லாஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நம்ம நாமன் கிளேச்சரில் கொடுத்துட்லாம் ஏன்னா அவங்களோட நினைவாக அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அவங்களோட நினைவாக அதை பயன்படுத்தும் போதெல்லாம் ஸோ இவங்க தான் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதில் யூனிவர்ஸலி அக்செப்டட் ரூல்ஸ் இருக்குது ஸோ இதை கொஞ்சம் நல்லா படிச்சுங்க இது வெரி இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின்லாம் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் ஸோ ஸ்பீசிஸ் வி கால்ட் அஸ் ஏ பயாலஜிக்கல் யூனிட் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிபிகேஷன் பயாலஜிக்கலில் ஒரு யூனிட் அப்படின்னா என்னென்னா ஸ்பீசிஸ் தான் ஸோ த ஸ்பீசிஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த ஸ்பீசிஸில் சேஞ்சஸ் நடந்தால் தான் த அனிமல்ஸ் கோயிங் டு எவல்யூஷன் எவல்யூஷனில் போவோம் ஸ்பீசிஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா போவாது இப்போ நமக்கு சில சேஞ்சஸ் நடந்தது இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஹியூமன் பீயிங்கில் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா நமக்கு நேம் வந்து வேறு கொடுத்துருவாங்க ஹோமோசெஃபியன்ஸுக்கு பதிலாக அதுக்கப்புறம் வேறு நேம் வந்துடும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க நியான்றதால்ஸ் இருந்திருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி நமக்கு நிறைய பேர் ஹோமோ செஃபியன்ஸ் எஃபியன்ஸ்னு ஒருத்தர் இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு நேம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க அதில் ஒரு ஸ்பீசிஸில் வந்து சேஞ்சஸ் நடந்தால் தான் இது எவல்யூஷனில் இன்வால்வ் ஆகும் எவல்யூஷனில் இன்வால்வ் ஆகும்போது இவங்க அடுத்த லெவலுக்கு அடுத்த எவல்யூஷன் ஆகி அடுத்த இதுக்கு போவாங்க ஸோ த கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் பாருங்கள் ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிபிகேஷன் ஓகேங்களா ஸோ இது மார்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிபிகேஷனோட பேசிக் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் இங்கே ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிங்க இது முக்கியமானது த டேர்ம் ஸ்பீசிஸ் வாஸ் காயின்ட் பை ஜான் ரே ஜான் ரே ஒரு தான் ஸ்பீசிஸ் நேமை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது ஓகேங்களா அந்த நேம் கேட்கலாம் அண்டு இன் ஹிஸ் புக்ஸ் ஹிஸ்டோரிக்கா ஜெனராலிஸ் ஹிஸ்டோரிக்கா ஜெனரலிஸ் ப்ளான்டாரம் அப்படிங்கிற ஒரு புக்கை ஜான்ராய் எழுதினார் ஸோ ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிபிகேஷனில் ஒரு பேசிக் யூனிட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணது யாருன்னா ஜான்ராய் ஹிஸ்டோரியா ஹிஸ்டோரியா ஜெனராலிஸ் ப்ளான்டாரம் அப்படிங்கிற ஒரு புக்கை அவர் எழுதினார் இன் சிக்ஸ்டீன் நைன்டி த்ரீ இது வெரி இம்பார்ட்டன்ட் இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க இதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஜான் ராய் அப்படின்னு போட்டு ஹிஸ்டோரியா ஜென்ராலிஸ் ஜெனரலிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிற ஒரு புக்ஸை வந்து எழுதினார் ஓகேங்களா டிஸ்கிரைப்டு ஸ்பீசிஸ் டிஸ்கிரைப்டு ஸ்பீசிஸ் அஸ் ஏ குரூப் ஆஃப் மார்ஃபலாஜிக்கலி சிமிலர் ஆர்கானிசம் அரைசிங் ஃப்ரம் ஏ காமன் ஆன்சஸ்டர் ஆன்சஸ்டர் ஒரு காமன் ஆன்செஸ்டர்லேருந்து வந்த அனிமல்ஸில் என்னென்ன மார்ஃபலாஜிக்கல் சிமிலாரிட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த புக்ஸில் இருக்குது ஓகேங்களா ஜான் ட்ரை வந்து அவர் எழுதின புக்ஸ் வந்து ஹிஸ்டோரியா ஜென்ரலிஸ் பிளான்டாரம் இந்த புக்கு எந்த வருஷம் எழுதினார்னா சிக்ஸ்டீன் நைன்டி த்ரீயில் எழுதினார் இந்த புக்ஸில் என்ன இருக்குது மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் மார்ஃபலாஜிக்கலி சிமிலர் ஆர்கானிசம் அரைசிங் ஃப்ரம் ஏ காமன் ஆன்சிஸ்டர் ஒரு காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து வந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸில் என்ன சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக இதில் எழுதினார் ஸோ இந்த புக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா இது மார்க்கில் கேட்கலாம் இதை பார்த்துங்க அடுத்தது கரோலஸ் லின்னேயஸ் இன்கீஸ் புக் அவரோட புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமாக நேச்சுரே கன்சிடர்டு கன்சிடர்ட் ஸ்பீசிஸ் அஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் classification. இவர் என்ன சொன்னார்னா இவரோட புக்கில் ஸ்பீசிஸ் தான் வந்து பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனோட பேசிக் யூனிட் அப்படிங்கிறத இந்த புக்கில் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் கேன் பி டிஃபைன் அஸ் ஏ குரூப் ஆஃப் ஆர்கானிசம் தட் ஹாவ் சிமிலர் மார்பாலஜி அண்ட் பிசியாலஜி அண்டு கேன் இன்டர்பிரீட் டு ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா இப்போ இந்த ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத இவர் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆர்கானிசம் தட் ஹாவ் சிமிலர் மார்ஃபாலஜி எதுக்கெல்லாம் சிமிலர் மார்ஃபாலஜி மார்ஃபாலஜினா வெளிப்புற தோற்றம்லாம் எப்படி இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கா அண்டு பிசியாலஜி அதோட உடல் உடல் அமைப்பியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதை தனித்தனியாக பிரிக்கிறார் ஸ்பீசிஸையே அவர் தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி இதில் சிமிலாரிட்டி அந்த இதில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேன் பி இன்டர்பிரேட் டு ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங் எதெல்லாம் இன்டர்பிரேட் ஆகி டு ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங் உண்டு பண்ணோம் அப்படிங்கிறதையும் அதோட சேர்த்துக்கிறாரு இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து அதோடய மார்ஃபாலஜியில் எப்படி இருக்குது பிசியாலஜியில் எப்படி இருக்குது ஃபர்டைல் எங்குவான்ஸை உண்ட பண்ணுதா அப்படிங்கிறத வச்சு இவர் தனித்தனியாக பிரித்து இதோ ஒரு கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்ல ஒரு ஹெட்டிங்கில் வருது ஓகேங்களா அடுத்தது பாருங்க இன் எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் சார்லஸ் டார்வின் இன் ஹிஸ் புக் ஆர்ஜினா ஸ்பீசிஸ் இவர் ஆர்ஜினா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாரு இந்த உலகத்தில் மூணு மூணு கண்டுபிடிப்பை வந்து ரொம்ப பெருசாக நம்ம நினைக்கிறோம் ஒன்று வந்து சார்லஸ் டார்வின் சார்லஸ் டார்வின் சார்லஸ் டார்வின் வந்து நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று ஆர்ஜினா ஸ்பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணார் அதே மாதிரி நியூட்டன் லா ஆஃப் கிராவிட்டி அதை சொன்னது நியூட்டன் அதே மாதிரி ஐன்ஸ்டீன் தியரி ஓகேங்களா இது மூணையுமே வேர்ல்டு வைடு அக்செப்டட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம சுவாலஜில் இவர் சொன்னது சார்லஸ் டார்வின் சொன்னது ஆர்ஜினா ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக அக்செப்டட் பண்ண ஒன்று இதில் ஒரு சில ஒரு சிலர் வந்து இதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் இது யூனிவர்சலி அக்செப்டட் அப்படின்னு பார்க்குறோம் இன் எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் சார்லஸ் டார்வின் இன் ஹிஸ் புக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எக்ஸ்பிளைன் த எவல்யூஷ்னரி கனெக்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் ஸோ அவரோட முக்கியமானது வந்து நேச்சர் இயற்கை தேர்வு முறை அப்படின்னா சார்லஸ் டார்வின் ஓகேங்களா ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்க இந்த இதில் வந்து நம்ம வெரி சிம்பிளாக நீங்கள் லெவன்த்துங்கிறதுனால கொஞ்சமாக நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து பைனாமிக்கல் நாமன் குளேச்சர் அதை பார்க்குறோம் அது ஒரு ஃபைவ் மார்க் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்தது ட்ரைனாமிக்கல் நாமன் கிளைச்சர் இது ஒரு ஃபைவ் மார்க் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு டாட்டானமி இது ஒரு த்ரீ மார்க்குக்கு ரெடி பண்ணிக்கோங்க அடுத்தது ரூல்ஸ் ஆஃப் நாமன் குளேச்சர் இது வெரி இம்பார்ட்டன்ட் இது ஒரு ஃபைவ் மார்க் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பேசஸ் ஓகே